நம்ம ஒரு குட்டியான ஒரு சூப்பரான ஒரு கதை பார்க்க போறோம். இப்போ நாம அந்த கதை கேட்கலாமா? ஒரு நாள் முகேஷும் அவனோட பேரண்ட்ஸும் ஒரு ஜூக்கு போயிருந்தாங்க. அந்த ஜூவை முகேஷ் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த ஜூவை நம்ம வீட்லயும் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அவன் வீட்டுக்கு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டான். அவன் ஃப்ரெண்ட் தேஜுவை கூப்பிட்டான். தேஜு கிட்ட சொன்னான், தீ பள்ளி வந்துட்டு ஒரு குட்டி பாக்ஸ்ல வச்சிருந்தாங்க. அவங்க
அதில் வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பேர் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஷியன் ரெப்டைல் அந்த மாதிரி வித்தியாசமான ஒரு பேர் எழுதி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக், அ டாக் வித் டைகர் ரெட் ஐஸ் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ரேபிட், பிங்க் ரேபிட், க்யூட் ரேபிட் அந்த மாதிரி எழுதியிருந்தாங்க. டாங்கியை வந்துட்டு ஜீப்ரான்னு எழுதியிருந்தாங்க. இந்த மாதிரி பேரட்டை வந்துட்டு ப்ரேயர் சொல்லும் பேரட் அப்படின்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப ஜாலியாக ஜூவை தொடங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி தேஜு வந்துட்டு போய் போஸ்டர்லாம் வரைஞ்சி எல்லா இடத்துலையும் ஒட்டிட்டான். இந்த மாதிரி ஈவினிங் 6 o'clock சண்டே அன்றைக்கி நம்ம வந்துட்டு ஒரு ஜூ அரேஞ்ச் பண்ணிக்கோ, நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு. பீப்புள் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே 50 paise, சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே 10 paise அப்படின்னு தான் வச்சுருந்தாங்க. பெரியவங்களும் வந்தாங்க, சின்ன பசங்களும் வந்தாங்க. டிக்கெட் கொடுக்கறதுக்கு கோக்கியும் கோக்கிக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா டோலி அப்படின்னு, அவங்க ரெண்டு பேர் தான் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து எல்லாமே பார்த்துட்டு எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த ஜூவும் முடிஞ்சிருச்சு. அதுக்கு நெக்ஸ்ட் டேவும் நம்ம அந்த ஜூவை வைக்கணும்ல, அதுக்கு அவங்க வந்துட்டு மணி எல்லாம் கவுண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டாங்கி வந்துட்டு அந்த கயிறில் ஒரு ட்ரீல கட்டி வச்சுருந்தாங்க. அது எப்படி இழுத்துட்டு ஓடிடுச்சு அந்த டாங்கி. அவங்க பார்த்துட்டு ஐயோ இந்த டாங்கி ஓடிடுச்சு, நம்ம நாளைக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அதை ஓட பிடிக்க போனால் அந்த டாகும் அந்த கேஜை திறந்து ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, அந்த ரேபிட்டு குதிச்சு 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 எல்லாமே ஸ்பீடாக எல்லாமே ஓடிடுச்சு. அந்த பேரட்டே நம்ம காப்பாற்றிடணும் அப்படின்னு ஓப்பன் பண்ணி தூக்கிடலாம் அப்படின்னு நினச்சோன்னா யாரும் பறந்து போச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறது, இந்த எந்த அனிமல்ஸும் இல்லாமல் அப்படின்னு, மிச்ச அனிமல்ஸ்லாம் விட்டுட்டா அந்த பேரட்டை நம்ம என்ன பண்ணுறது. எங்கள் பாட்டி பார்த்தாங்கன்னா என்னை கொண்டுட்டு வாங்க, அந்த பேரட் மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அப்போது முகேஷ்க்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம இப்போ கொஞ்சம் காசு சேர்த்துருக்கோம்ல, அவங்கக்கிட்ட ஒரு 100 rupees இருந்தது. அந்த 100 rupees வச்சு நம்ம ராகேஷ் அங்கிள் இருக்கல அந்த கடைக்கு போய், அந்த ராகேஷ் அங்கிள் ஒரு பெட் ஹவுஸ் வச்சுருந்தாரு. அங்கே பச்சை கிளி ஒன்று சூப்பராக அழகாக அதே மாதிரி இருந்துச்சு. நம்ம அதை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு எந்த சந்தேகமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த கேஜில் வந்துட்டு அவங்க வச்சுட்டாங்க. தேஜ் போய் அதுக்கு ப்ரேயர் சொல்லி கொடுத்துருந்தான், இந்த மாதிரி சொல்லு இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு எல்லாமே ப்ரேயர் சொல்லி கொடுத்துட்டு சொல்லிட்டுருந்தான். அப்போ அவங்க பாட்டி வந்து என்னடா இது வித்தியாசமாக இருக்கே, நம்ம பேரட் மாதிரி இல்லையே அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் தேஜு வந்து தினமும் ப்ரேயர் சொல்லி கொடுத்துட்டேன்னா அந்த பேரட் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்லிச்சே தவிர அந்த அவங்க வச்சுருந்த ஒரிஜினல் பேரட் மாதிரி நல்ல சரளமாக அதை சொல்லவே இல்லை. அப்போ அவங்க அந்த பாட்டிக்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துச்சு. நம்ம இந்த பேரட் வந்துட்டு நம்ம எவ்வளோ சூப்பராக ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தோம், இப்போ இந்த பேரட் வந்துட்டு ப்ரேயர் சொல்லவே மாட்டேங்குது அப்படின்னு. ஆனால் தேஜை வந்துட்டு தினமும் ப்ரேயர் பண்ணவே மாட்டான், எங்கே பார்த்தாலும் படிச்சுட்டு ஓடிடுவான், ஸ்கூலுக்கு விளையாண்டுகிட்டே தான் இருப்பான், ஆனால் ப்ரேயர் பண்ணவே மாட்டான். ஆனால் தேஜு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தான் தினமும் அந்த பேரட்க்கு சொல்லி கொடுக்கும்போது. தேஜு பேரட்க்கு